கோவை மெட்ரோ ரயில் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்வதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியதை அடுத்து விரிவான திட்ட அறிக்கையை சிஸ்ட்ரா மற்றும் ரைட்ஸ் நிறுவனங்கள் தயாரித்து மாநில அரசிடம் சமர்ப்பித்துள்ளன. இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமும் முக்கிய பங்காற்ற உள்ளது. 2011 மெட்ரோ ரயில் திட்டம் கோவையில் கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டன. அதன் அடிப்படையில் 144 கிலோமீட்டருக்கு கோவை மெட்ரோ கொண்டுவர திட்டமிடப்பட்டு வந்த நிலையில் தற்போது கோவை மாவட்டத்தில் மொத்தம் சுமார் 140 கிலோமீட்டர் தொலைவுக்கு 3 கட்டங்களாக மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதற்கட்டமாக அவினாசி சாலை கருமத்தம்பட்டி வரையிலும், சத்தியமங்கலம் சாலையில் உக்கடத்திலிருந்து வலியம்பாளையம் பிரிவு வரையிலும் 44 கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டப்படுகிறது. இரண்டாம் கட்டம் மற்றும் மூன்றாம் கட்ட பணிகள் விரிவான ஆய்வுக்கு பிறகு ஒரே நேரத்தில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தில் தேவையான வசதிகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கிறார் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி அமைப்பின் கட்டமைப்பு கமிட்டி உறுப்பினரான சதீஷ். மெட்ரோ திட்டம், ரயில் திட்டம்ங்கிறது ரொம்ப நாளாக கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான தேவையாக இருந்தது. 2011 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கோயம்புத்தூரை மெட்ரோ திட்டம் செயல்படுத்துறதுக்கு ஒரு லொக்கேஷனாக சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக வந்து 144 கிலோமீட்டர்ஸ் மெட்ரோ ரயில் சேவையை வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப அவசியம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. எங்கள் ஐடியாஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ ஏற்கனவே ஃப்ளைஓவர்ஸ் கட்டியிருக்காங்க. ஃப்ளைஓவர்ஸ் இருக்கும்போது மெட்ரோக்கு மறுபடியும் வந்து இடம் தேவைப்படுது. மெட்ரோ வந்து ஃப்ளைஓவருக்கு பேரலில் தான் போகுது. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணும்போது மெட்ரோ ட்ரெயின்ஸ் வர்றதுக்கு எக்ஸிஸ்டிங் ஃப்ளைஓவர் பக்கத்துலேயே இடம் எடுத்து அந்த இடத்துல வந்து அவங்க மெட்ரோ ட்ரெயின் ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ண போகிறாங்க. எங்களுக்கு கிடைச்ச தகவலின்படி அநேகமாக இன்னொரு வருஷத்துக்குள்ளே மெட்ரோ வேலை ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் கோயம்புத்தூரில் இருக்குன்னு நினைக்கிறோம். சென்னை மாநகருக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் பெருநகரமாக திகழும் கோவையில் மெட்ரோ ரயில் சேவைக்கான அவசியம் இப்போது ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான திட்ட அறிக்கை தயாராகிவிட்டதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சட்டப்பேரவையில் தெரிவித்திருந்தார். அதேவேளையில் மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக கோவை மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிக்கும்போது, பிடிஆர் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் நிதி ஆதாரம் பெறப்பட்டு மெட்ரோ ரயில் பணிகள் தொடங்கப்படும் என்றார். இரு அமைச்சர்களின் தகவலின்படி ஓராண்டுக்குள் மெட்ரோ ரயில் பணி கோவையில் தொடங்கும் என்ற நம்பிக்கை எழுந்துள்ளதால் கோவை மக்கள் மத்தியில் போக்குவரத்து நெரிசலுக்கு மிகப்பெரிய தீர்வாக பார்க்கப்படுகிறது கோவை மெட்ரோ. கோவை மாவட்டத்துக்கு மெட்ரோ ரயில் சேவை வருவது குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போவே பாலை வேலை நடந்துட்டு இருக்கு. பாலை வேலை நடந்துட்டு இருக்கனாலவே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். சில டைம் பிளாக் பண்ணுறாங்க, சில டைம் வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஆக்சுவலாக அவினாசி ரோடு எப்பவுமே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். பைதவே அவங்க சொல்கிற மாதிரி கருமத்தை வட்டி வரைக்கும் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே சிட்டிலேருந்து அவுட்ரு வெளியே போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு லைக் அவுட்டர்லேருந்துட்டு சிட்டிக்கு உள்ள ஒர்க்குக்கு இங்கே வர்றது எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெட்ரோ ட்ரெயின் வரனால பஸ்ஸு வந்து ரொம்ப லேட் ஆகுது சார். மெட்ரோ ட்ரெயின் வந்தால் கொஞ்சம் பஸ்ஸு கொஞ்சம் பஸ்ஸு டிராஃபிக் ஜாம் அந்த மாதிரி எல்லாமே கம்மியாக இருக்கும். அதுமில்லாமல் மெட்ரோ வந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம் காலேஜுக்கு. இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா காலையிலேயும் சாயங்காலமும் பஸ்ஸுனால நிறையா டிராஃபிக் ஆகுது. அதனால் எங்களால் கரெக்ட் டைம் காலேஜ் போக முடியல. அதனால் தமிழக அரசு வந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்கன்னா எங்களுக்கு பஸ் வேறு கம்மியாகும், காலேஜ் கரெக்ட் டைம் போயிடலாங்க. நான் வந்து திருப்பூர்லேருந்து வரேன். திருப்பூர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எனக்கு 79 கிலோமீட்டர்ஸ் வருது. நான் சிஐடி சாண்ட்விச் பாலிடெக்னிக்கில் படிக்கிறேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது. அதனால் மெட்ரோ ட்ரெயின் வந்தால் கோயம்புத்தூர் இது சென்னையோட இதை விட பரவாயில்ல. ஆனால் இங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போயிட்டு வர்றது ரொம்ப லேட் ஆகுது. மெட்ரோ ட்ரெயின் வந்தால் இன்னுமே கொஞ்சம் டைம் எங்களுக்கு மிச்சமாகும். உக்கடத்துலேருந்து சோம்னூர் போகிறதுக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுது. அதே மெட்ரோ ரயில் வந்தால் 10 நிமிஷத்தில் போயிடலாம். அப்போ மக்கள் வந்து விரைவாக சென்றுடுவாங்க. அதே போல் பள்ளி கல்லூரிகள் அதே போல் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து அந்த மெட்ரோ ரயில் வந்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்துடுவாங்க. நம்ம வந்து விரைவில் வந்து அந்த இடங்களில் போய் சேரக்கூடிய வகையில் இருக்குது. கோயம்புத்தூர் வந்து தொழில் நகர் அப்படிங்கிறனால வெளியூர்லேருந்து வெளி மாவட்டத்துலேருந்து வெளி மாநிலங்களில் வர்றாங்க. அவங்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் எளிதான போக்குவரத்து வசதிக்கு விரைவில் வந்து மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு போதிய நிதி ஒதுக்கி காலதாமதம் பண்ணாமல் அரசாங்கம் வந்து இது வந்து முன்னுரிமை கொடுத்து உடனடியாக பண்ணணும். ஏற்கனவே கோவையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மேம்பாலங்கள் விரைவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ள நிலையில் மெட்ரோ ரயில் சேவைக்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.